வெல்கம் டு உங்கள் சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, மிளகு பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருள்: பைத்தம்பருப்பு அரிசி. பைத்தம்பருப்பை நம்ம எண்ணெய் ஊற்றாது, ட்ரையாக நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். எடுத்துக்கணும். ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் நான். எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நெய், பெருங்காயம், மிளகு தட்டி வச்சுருக்கேன், ஜீரகம், இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், முந்திரி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நான் குக்கரில் அரிசி பருப்பு போட்டாச்சு. இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி உப்பு சேர்த்தாச்சு. இதை நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கணும். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும் நம்ம. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 விசில்ஸ் விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. 3-4 விசில்ஸு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் ரோஸ்ட் ஆனால் வந்து நம்ம மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். போதும், முந்தைய நாள் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சிடுச்சு. இஞ்சி சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது கூட பெருங்காயம். போதும், வதங்கிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொங்கலில் தாளிச்சு எடுத்து கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க டிஸ்பிளேல பார்க்கலாம். இப்போ நம்மளோட மிளகு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.